அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. சதீஷ் எம்கேஎஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. நேற்று ஆளுநருடன் தொடங்கிய சட்டமன்ற கூட்டத்தொடர் பல்வேறு அறிவிப்புகளுக்கு பிறகு மாலை அண்ணா அறிவாலயத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. 2021 சட்டமன்ற உறுப்பினர்கள் 40 பேர் புதியவர்கள். இவர்களுக்கு பல அறிவுரைகள் வழங்கப்பட்டது. எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நடந்து கொள்ளக்கூடாது என்று பல ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இதில் பேசிய மு க ஸ்டாலின் அவர்கள், நாம் பெற்றிருக்கும் வெற்றி இது ஒரு மிகப்பெரிய வெற்றியே அல்ல, நாம் அடுத்த 5 ஆண்டுகள் கழித்து வெற்றி பெறப்போகிறோமே அதுதான் மிகப்பெரிய வெற்றி, அதை மனதில் வைத்து கொண்டு ஒவ்வொரு உறுப்பினரும் செயல்பட வேண்டும் என்று பேசினார். அமைச்சர்கள் தன் துறையில் ஒவ்வொன்றும் தெளிவாகவும் புரிந்து வைத்திருக்க வேண்டும், தகவல் அனைத்தும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்று பேசினார். பல அறிவுரைகள் வழங்கிய அவர், தவறு செய்யும் அமைச்சர்கள் யாராக இருந்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க நான் தயங்க மாட்டேன், மக்கள் கொடுக்கும் மனுக்கள் மீது சரியான முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும், பணிவுடனும் நடந்து கொள்ள வேண்டும், அது மட்டும் இல்லாமல் சிறந்த முறையில் பணியாற்றி கட்சிக்கும் ஆட்சிக்கும் நட்பெயரை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று அமைச்சர்களுக்கு உத்தரவு பிறப்பித்தார். அது மட்டும் இல்லாமல் தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும், சீனியராக இருந்தாலும் ஜூனியராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க நான் தயங்க மாட்டேன் என்று மு க ஸ்டாலின் பேசினார். இவர் பேச்சை கேட்ட அனைத்து அமைச்சர்களும் வெளவெளத்து போய்விட்டனர். தவறு செய்யாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்று அனைவரும், தவறு செய்தால் தண்டனை உறுதி என்பதால் அனைவரும் மறட்சியில் உள்ளனர்.